இங்கிலாந்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி 151 ரன்கள் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணிருந்தாங்க. இங்கிலாந்து தான் வின் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில கடைசி மற்றும் ஐந்தாவது நாள் ஆட்டத்துல இந்திய அணியோட வேகப்பந்து வீச்சாளர்களான முகமது ஷமியும் பும்ராவும் ஆட்டத்தோட போக்கையே மாத்திட்டாங்க. 298 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து அணி 120 எடுத்தப்பவே ஆல் அவுட் ஆகி படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. இது குறித்து இங்கிலாந்து கேப்டனான ஜோரூட் சொல்லும் போது, ஒரு கேப்டனா இந்த தோல்வியை நான் ஏத்துக்கிறேன், சிறப்பா வித்தியாசமா யோசிக்க நான் தவறிட்டேன். ஷமி மற்றும் பும்ராவோட பார்ட்னர்ஷிப் தான் இங்க இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிடுச்சு. நான் இந்திய பேட்ஸ்மேன குறைச்சு மதிப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன், அது தவறு. எப்படி பால் போட்டாலும் அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா, அத்தனையும் அறிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.